செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அயப்பாக்கம் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வரத்து கால்வாய்கள் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டுவிட்டதாகவும் மதகுகள் பழுதாகிவிட்டதால் நீரை தேக்கி வைக்க முடியவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்பை எடுத்து எங்களுக்கு இந்த கால்வாயை கொடுத்தா கடல்ல போய் கலக்கிற தண்ணி கம்மியா போகும். எங்களுக்கு இந்த தண்ணி வந்து நிறைய வந்து ஏரியில நின்னுதுன்னா நாங்க விவசாயம் பண்ணி நல்லா செழிப்பா இருப்போம். நாமக்கல்லில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. மோகனூர் சாலையில் உள்ள அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் நடந்த T20 கிரிக்கெட் போட்டியில் 20 மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. 3 நடைபெற்ற போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பரமத்தி அணியுடன் மோதிய சேலம் அணி வெற்றி பெற்று 20,000 ரூபாய் ரொக்கப் பரிசையும் வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அம்மன்புரத்தில் வெளிமாநில லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். மேலப்புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த முருகேசனிடமிருந்து 2,948 லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சாவூரில் கை காட்டிய போது அரசு பேருந்தை நிறுத்தாததால் ஓட்டுநருடன் திருநங்கை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நீடாமங்கலம் புறப்பட்ட பேருந்து ரயில் நிலையம் அருகே வந்தபோது திருநங்கை ஒருவர் கை நீட்டி நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் ஓட்டுநர் பேருந்தை சற்று தள்ளி நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை பேருந்துக்குள் ஏறி தகாத வார்த்தைகளால் ஓட்டுநரை திட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து கீழே இறக்கிவிட்டதால் மீண்டும் வாக்குவாதம் செய்தார். பசி வயிறு பசி பசு மாறிக்க உடனே எவ்வளவு டென்ஷன் ஆகும் நீங்களே சொல்லுங்க. வயிறு பசிக்குது, வீட்டுல அம்மா முடியாம இருக்காங்க, மாத்திரத்துக்கு முழு சீக்கிரம் போனா பசு அங்க போய் நிக்குது. சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டைச் சேர்ந்த கஜா கஜேந்திரன் கடந்த 2009 முதல் சிறையில் இருந்தார். மன உளைச்சலில் இருந்தவர் அதிகாலை கழிவறையில் உள்ள ஜன்னலில் துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உணவகத்தில் 2,50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இரும்பு கதவை தாண்டி குதித்து கடையின் உள்ளே நுழைந்தவர் அங்கிருந்த சாவியை எடுத்து கல்லாப்பட்டியை திறந்து பணத்தை திருடிச் சென்றுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன.